வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. 8:30க்கு மிஞ்சிய போதிய தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியா, நான் அபிநயா. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பிரதமர் மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 14 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். பிரதமருடனான சந்திப்பு மன நிறைவாக இருந்தது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீடு இடத்தை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பிற்கு எதிரானது என நீதிபதிகள் கருத்து. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக டாக்டர் ராமதாஸ் கருத்து. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று துரைமுருகன் தகவல். மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் மயில் சிலை காணாமல் போனது குறித்து விசாரிக்க உண்மை கண்டறியும் குழு. ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கொரோனா கட்டுப்பாடுகளை வாபஸ் பெறுகிறது மகாராஷ்டிரா அரசு. பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு வெயில் சுட்டெரிக்கும், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.